Yes, students, happy morning to one and all. Welcome to our max class. Now, revisions for portions. So, fair or clean, you can copy it. I have told you, I have told you, the PDF is coming. So, that's why we revise portions. Governing. But test, once revise. Okay, chapter 1, the fish tail. இப்போ லிசன் பண்ணாத நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை லிசன் பண்ணிக்கலாம். ஓகேவா, கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ட்ரா ஆன் கலர் ஏ ஃபிஷ் யூஸிங் ஃபாலோயிங் ஷேப்ஸ். இப்போ இல்லை என்னென்ன ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர்ஸ், சர்க்கிள், அப்புறம் அதே தான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபிஷ் வந்து ட்ரையாங்கிள்னால் ட்ரையாங்கிள் இருக்கணும், அதில் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஷேப்ஸ் ட்ரா பண்ணியிருக்கணும். இங்கே இங்கே பாரு, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஃபிஷ் அந்த ஷேப் ட்ரா பண்ணலாம், ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம், ஸ்கொயர் கூட எப்படி பண்ணலாம், ஸ்கொயர் இப்படி போட்டு ஸ்கொயர், அது ரெக்டாங்கிள், எது வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம், ஸ்கொயர், ட்ரையாங்கிள். ஓகே, இந்த மாதிரி ஃபிஷ் மெத்தட் ட்ரா பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, அது மெத்தட் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், மெஷர்மெண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணால், சென்டிமீட்டர், மீட்டர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிஷ் டெயில் லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி லென்த்து மெஷர்மெண்ட்டு தான். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மிஸ் பாருங்கள். 1 மீட்டர் என்னன்னு சொல்லுவோன்னா 100 சென்டிமீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர், 1000 கிராம்ஸ் வந்து 1 கிலோகிராம், 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கன்வெர்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டர். உங்களுக்கு வந்து இப்போ மீட்டரில் கொடுத்தாங்கன்னா அது சென்டிமீட்டரில் சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 15 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து சென்டிமீட்டரில் எப்படி ரைட் பண்ணோம். இங்கே நான் சொல்லியிருக்கேன் பார், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் 100 மட்டிலே பண்ணிக்கணும். ஓகே, இங்கே பாரு இதிலே கொடுத்துருக்கேன் மாதிரி மிஸ், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 15 மீட்டர் ஈக்குவல் டு 15 × 100 மட்டிலே பண்ணணும், வரும் 1500 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ 15 மீட்டர் ஈக்குவல் டு 1500 சென்டிமீட்டர். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம், கவனிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் சம்மில், 16.8 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும். இப்போ சிக்ஸ்த்து பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம், அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும், 16.8 × 100. ஓகேவா, இப்போ அதை மல்டிப்ளை பண்ண என்ன ஒரு ஆன்சரு, 20 ரைட் பண்ணியாச்சு, 1 டேபிள் பண்ணேன், 188 166 111 போட்டிருக்கோமா. இங்கே பாயிண்ட் வந்து 1 நம்பர், நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி 1 நம்பர் நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே வைக்கணும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன வரும் ஆன்சரு, 16.8 மீட்டர் ஈக்குவல் டு 1680 சென்டிமீட்டர். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறது, மீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டராக மாற்றணும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மிஸ்ஸு, 3 சம் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் போட்டு பார்க்கணும் இதே மாடலில், புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் த நியூமரல்ஸ். இந்த மாதிரி நம்பர்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர்ஸில் ரைட் பண்ணோம், நம்பர்ஸ் கொடுத்தா வேர்ட்ஸில் ரைட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு 1000, ஓகேவா, 10000. இதை வந்து நீங்கள் எப்படி 1000 மெத்தடில் எழுதணும்னா, 1000னா ஹவு மெனி ஜீரோ, 3 0, 10000. இப்போ 10000னா என்ன வரும், 4 0, 100, அப்புறம் 1000. இப்போ 100 எப்படி போடுவீங்க, 100 போட்டிங்களா. இப்போ 1000 போடணும், 100000. ஓகேவா, இதை வந்து இப்படியும் பண்ணலாம், 1 lakh கூட சொல்லலாம். ஓகே, 100000. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh கூட இதை சொல்லலாம், 1 lakh எத்தனை ஜீரோ வரும், இல்லை 0 1 10 100 1000 10000 100. இப்போ 1 lakh வரும் இது. ஓகேவா, இதே தான் இதுக்கும் ஆன்சரு, 1 lakh 100000. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 1000 10 lakh. இப்போ 1000னா என்ன பண்ணுவோம், 10, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 போட்டுக்குவோம், அப்புறம் லேக்குன்னும் போது
10 hundred, ஓகேவா? 10 hundred 1000, 10 lakh, 50 வரும். ஓகே, இங்கே பாருங்கள், 10 hundred, இங்கே வந்து ஒன்ஸு டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட், இங்கே 10,000, இங்கே என்னது லேக் அண்ட் 10 lakh இருக்கா? ஸோ 10, இங்கே 100 இந்த பக்கம் வரும், இங்கே ஒரு 100 கம போடணும், 10 hundred lakhs. அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி 10 lakh இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்களே ரைட் அந்த மென்ஷன் பண்ண வேண்டியதுதான், 100 lakh. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச். இங்கே வந்து பார்த்தா கிரேட்டஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 digit. 1 digitனா என்ன? 1 digit நம்பர்னா என்ன? கிரேட்டஸ்ட் நம்பர், 1 digit நம்பரு 9, இதுதான் 1 digit நம்பர். அதே மாதிரி 2 digit 99, 3 digit 999, அந்த மாதிரி 9 தான் வரும். கிரேட்டஸ்ட் நம்பர்னாவே 9 தான் வரும், ஓகேவா? ஸோ அது கூட 1 ஆட் பண்ணால் என்ன ஆன்சரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3 digits கிரேட்டஸ்ட் நம்பர் கூட ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? 1000. ஓகே, அதே மாதிரி 4 digit பிக்கெஸ்ட் நம்பரோட 1 ஆட் பண்ணால் 10,000, அந்த மாதிரி. புரிஞ்சுதா? ஸோ ஆட் பண்ணி நம்ம போடணும். நெக்ஸ்ட் பேர்ட் ப்ராப்ளம் லிசன் பண்ணுங்கள். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரான் இஸ் ருபீஸ் 150 பர் கேஜ், தென் வாட் வில் பி ப்ரைஸ் ஆஃப் 7 kg ஆஃப் ஃப்ரான்ஸ் கேட்குறாங்க. இப்போ வந்து 1 kilo வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க? ருபீஸ் 150. அப்போ 7 kilo, அதாவது 7 kg, கேஜினா என்ன? கிலோ, கிலோகிராம் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் பார், ஃபஸ்ட் ஒன்று எடுத்து ரைட் பண்ணிக்கோ. 1 kg ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து 150னா, அப்போ த ப்ரைஸ் ஆஃப் 7 kg ஆஃப் ஃப்ரான்ஸ், 7 kg, 150 மல்டி 7, மல்டிப்பிள் பண்ணிக்கணும். 0 7 5 35 35க்கு என்ன வரணும்? 5, ரிமைண்டர் 3, ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட் 1 7 இஸ் 7, 7 + 3 10. ஸோ 1050 ஆன்சர். ஓகேவா? அவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்து வாங்குகிறோம், 7 kg மல்டிப்பிள். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இது பார்த்தீங்கன்னா, முதிட் பாட் 16 dozens பனானா ஃபார் ருபீஸ் 384. 16 dozens பனானா வாங்குகிறான், அதை வந்து ஃபைன் த ப்ரைஸ் ஆஃப் 1 dozen. 1 dozen எவ்வளோன்னு கேட்குறாங்க, 1 dozen பனானா எவ்வளோ, ஹவு மச் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, டிவைட் பண்ணிக்கணும். இது வந்து டிவிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா, 16 dozens பனானா எத்தனை கொடுத்துருக்காங்க? 16 dozens பனானா 384. 1 dozen பனானா என்ன பண்ணணும்னா, இந்த 16 டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், டிவைட் பண்ணி இங்கே மிஸ் காமிச்சிருக்க பாருங்கள், லிசன். இப்போ 384 16 ஆகிடும், 1 16 இஸ் 16, 2 16 ஆர் 32. 38 அதாவது 38க்குள்ளே நம்ம சொல்லணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. 32, அப்போ 38 32 மைனஸ் சொன்னால் 6, ரிமைனிங் என்ன இருக்குது? 4 இருக்கா? அதை கீழே போட்டுக்கணும். 64, 64 நேரம் எத்தனை 16 இருக்குது அப்படின்னு 16 டேபிள் சொல்லி பார்க்கணும். 4 16 ஆர் 64. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வருது ஆன்சர் மேலே? 24 வருது. ஸோ 24 தான் 1 வந்து 1 dozen பனானா வந்து என்ன, ஹவு மச் ருபீஸு? 24. திஸ் ஒன்லி ஆன்சர். ஓகே, டிவிஷன் பண்ணிக்கணும், அந்த மாதிரி போடணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கவனிங்க, மஞ்சுஷா டுக் எ லோன் ஆஃப் ருபீஸ் 54,000 டு பை எ லாக் போட். இப்போ லோன் வாங்குகிறான், ஒரு போட் வாங்குறதுக்கு அவன் 54,000 லோன் வாங்கியிருக்கான். ஷீ பெய்ட் பேக் எ டோட்டல் ருபீஸ் 72 1 year. 1 இயருக்கு வந்து அவன் எவ்வளோ பே பண்ணானா? 72,000. ஹவு மச் டிஷ் ஷீ பே பேக் எவ்ரி மந்த்து? 1 இயருக்கே 72,000 பே பண்ணுறாங்க இல்லையா? அவன் வாங்கினதே வந்து 54,000 தான், ஆனால் பே பண்ணது ஒரு வருஷத்துக்கு என்ன? 72,000. அப்போ எவ்வளோ மந்த் வந்து மாதம் மாதம் எவ்வளோ கட்டியிருப்பாங்க பணம், லோன் கட்டியிருக்கிறதுங்க, அதுதான் கேட்குறாங்க. ஸோ வந்து பாருங்கள், மன்சிஷா டுக் லோன் 54,000, ஷீ பெய்டு பேக் 72,000. அப்போ 1 இயரில் வந்து அவன் 72,000 பே பண்ணுறான். அப்போ எவ்ரி மந்த் ஷி பெய்டு பேக் என்ன பண்ணுவான்? எவ்ரி மந்த்னா அப்போ வந்து 1 இயருக்கு 12 months இல்லையா? 12 months 1 இயருக்கு. அப்போ 1 month என்ன வரும்னு கேட்கறதுக்கு டிவைட் பண்ணிக்கணும். 12 72,000 டிவைடட் பை 12 டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ டிவிஷன் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்? 6,000. ஓகே, இப்போ 12 tables சொல்லி பாருங்கள், 72க்கு. இப்போ 72 இதில் எத்தனை 12 இருக்குது சொல்லுங்கள். 1 12 is 12, 6 12
என்ன வரும், 72 வரும். ஓகேவா, 2 2 சார் 4, ரிமைண்டர் 1 1 6 6. இங்கே வந்து 6 12 சார் வரும். ஓகே, 6 12 சார் 72. ஸோ இப்போ வந்து இங்கே இருக்க ரிமைனிங் ஜீரோவை என்ன பண்ணணும், மேலே அப்படியே போட்டுக்க வேண்டியது தான், 3 0. ஓகே, இந்த ஜீரோ வந்து உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இல்லை, ஜீரோ அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். இதுதான் வந்து டிவைட். ஜீரோ விட்டுட்டு நீங்கள் 72 மட்டும் எடுத்துக்கோங்க. 12 டேபிள் சொல்லிப்பாரு, 6 டைம்ஸ் வரும் 72. ஸோ 72 - 72 ஜீரோ. ஸோ அப்போ வந்து என்ன ஆன்சர் வருது, 6000 பே பண்ணுறான். ஓகேவா, அவன் வந்து ஒரு மந்த்துக்கு ருபீஸ் 6000 பே பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட், புரியுது அந்த சம்ம. நெக்ஸ்ட் பாருங்கள், சிம்ரன் டுக் ஏ லோன், அதே மாதிரி தான் இந்த சம்மம். அவங்க வந்து 5000 லோன் வாங்குறாங்க பேங்க்லேருந்து. ஷி பெய்டு ருபீஸ் 650 எவ்ரி மந்த்து பே பண்ணுறாங்க. ஹவு மச் மணி டி ஷி பே பேக் டு பேங்க், பேங்க்கில் அதாவது இது வந்து 1 மந்த்து கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ 1 இயருக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் நம்ம, இங்கே பாருங்கள், அவன் வாங்க எவ்ரி மந்த் வந்து எவ்வளோ 650 பே பண்ணுறா. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க, 650 × 12 12 டேபிளில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட், மல்டிப்ளை பண்ணி போடலாம். இப்போ 2 டேபிள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், 2 டேபிளில் பண்ணால் இங்கே என்ன வரும், ஜீரோ வந்துடும், எல்லாத்துக்குமே ஜீரோ வந்துடும். 1 டேபிள் பண்ணால் என்ன வரும், 1 5, அதாவது ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் மிஸ்ஸு. இது இப்போ 600 650 மல்டி 12. இப்போ எப்படி போடலாம், 2 டேபிள் பண்ணுங்கள், 0, 5 2 சார் 10, ரிமைண்டர் 1, 6 1 6 2 சார் 12 13. இப்போ 1 டேபிள் சொல்லுங்கள், 101 100 5 6. இப்போ பாரு, ஆட் பண்ணு, 0 0 8 7. ஆன்சர் வந்துச்சா, 7800 ஆன்சர். ஓகேவா, ஸோ இட் இஸ் ஓன்லி ஆன்சர். அவங்க வந்து ஆனால் அவங்க வாங்கின லோன் வந்து எவ்வளோ, 5000 ஒன்லி. ஓகே, பட் அவங்க கட்டுறது 7800. அப்போ ரிமைனிங் வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ, 3800 வந்து அவங்களுக்கு ரிமைனிங் வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம், வட்டி போட்டு கட்டுறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பாருங்கள், ஷேப்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸு. ஆங்கிள் தான் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன், டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்.